ஹாய் ஃப்ரான்ஸ் இந்த வீடியோ நம்ம ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க பயனுள்ள தகவல் அதாவது இந்த டிடிசிபி அப்ரூவல் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் ஒரு வீட்டு மனைவி வாங்க போகிறீங்க ஒரு பிளாட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது கட்டாயமாக டிடிசிபி அப்ரூவ் பண்ணப்பட்ட மனையாக இருந்தது அப்படின்னா பிற்காலத்துக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த மனை மேலே நீங்கள் ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க சப்போஸ் டிடிசிபி அப்ரூவல் இல்லை அப்படின்னா அப்ரூவல் பண்ண மாட்டாங்க ஸோ டிடிசிபி பற்றி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன வந்ததுன்னா ஒரு அரசாணையை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் இருபதாம் தேதி அன்றோ அல்லது அதற்கு முன்னாடியோ நீங்கள் ஒரு வீட்டு மனை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் இருக்கும் ஸோ அதை நீங்கள் அப்ரூவல் வாங்குறதுக்கு அந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பிப்ரவரி இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் அந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க இந்த அரசாணைக்கான காப்பி வேணுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தகுப்புறங்க க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இது சம்மந்தமாக நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் மாநகராட்சினா எவ்வளோ ஆகும் நகராட்சினா எவ்வளோ ஆகும் அதே மாதிரி பேரூராட்சி அல்லது கிராம பஞ்சாயத்து அப்படின்னா அங்கே டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு அல்லது ஒரு சென்ட்டுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் நம்ம எவ்வளோ சார்ஜஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அந்த தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக டாக்குமெண்ட்ஸ் இப்போ நம்ம டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அது அதை பற்றியும் பார்த்துடலாம் ஸோ முதலாவது தான் நம்ம டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய உங்களுடைய பேரில் இருக்க ஆதார் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு அப்புறம் பட்டா காப்பி ஈசி வில்லங்க சான்றுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஈசிங்கிறது என்னென்ன என்கோமரன் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்று ஸோ இருந்து இப்போ வரைக்கும் அந்த நிலத்துக்கு வந்து யாரெல்லாம் வந்து கொண்டா உரிமை கொண்டாடி வந்திருக்காங்க கடைசியாக இப்போ யார் பேரில் உரிமை இருக்குது அப்படிங்கிறத வில்லங்கத்தை நோட் பண்ணக்கூடியது தான் ஈஸி நாலாவதாக பார்த்தீங்கன்னா சேல் டீடு விற்பனை பத்திரம் அடுத்து அஞ்சாவதாக இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி உள்ள டாக்குமெண்ட் கட்டாயமாக தேவைப்படுது அதாவது பேரண்ட் டாக்குமெண்ட் அதாவது பேரண்ட் டாக்குமெண்ட் என்ன தாய் பத்திரம் அந்த பத்திரம் அதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து கட்டாயமாக தேவைப்படுது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி அந்த நிலம் யாருடைய பேரில் இருந்தது அப்படிங்கிற டாக்குமெண்ட் கட்டாயமாக தேவைப்படும் இந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்கு ஸோ இப்போது டாக்குமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அடுத்தபடியாக டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் மூணு விதமாக வந்து பிரிச்சுக்கலாம் அதை கார்ப்பரேஷன் அப்படின்னா என்னது மாநகராட்சி முனிசிபாலிட்டி நகராட்சி இதே பஞ்சாயத்து அல்லது பேரூராட்சி பேரூராட்சி அண்ட் பஞ்சாயத்து இந்த இடத்துல வந்து பேரூராட்சி மூணாவதுல வந்து பேரூராட்சி பஞ்சாயத்து ரெண்டுக்குமே வந்து ஒரே சார்ஜஸ் தான் இப்போது இதில் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு நீங்கள் டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா கார்ப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி எண்பது ரூபாங்க ஆறுநூற்றி எண்பது ரூபா அதே முன்சிபாலிட்டி நகராட்சி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு இரநூத்தி நாற்பது ரூபா இதுவே பேரூராட்சி அல்லது கிராம பஞ்சாயத்தாக இருந்தால் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு நூற்றி அஞ்சு ரூபாங்க இது வந்து சார்ஜஸ் நம்ம கட்ட வேண்டிய சார்ஜஸ் டிடிசிபி அப்ரூவல் வாங்கிறதுக்கு ஸோ இதுதான் வந்து இந்த சார்ஜஸ் மட்டும் கட்டினா போதுமா அப்படின்னு நிறைய பேத்துக்குள்ள சந்தேகம் வரும் உள்ளுக்குள்ளே வந்து வேறு ஏதாவது சார்ஜஸ் கேட்பாங்களா அப்படின்னு அது வந்து ஆஃபீஸ் டு ஆஃபீஸ் பொறுத்து மாறிவிடும் அதை நம்ம சொல்ல முடியாது ஸோ அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து இவ்வளோ தாங்க அடுத்தபடியாக ஒரு சென்ட்டுக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஒரு சென்ட்டுக்கு எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளி நாலு ஏழு ஸ்கொயர் மீட்டர் ஸோ அப்போ நாற்பது புள்ளி நாலு ஏழு இன்ட்டு அறநூற்றி ஐம்பது போடும்போது ஒரு சென்ட்டுக்கான டிடிசி அப்ரூவல் வாங்கிறதுக்கான சார்ஜஸ் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா வருது கார்பரேஷனுக்கு அதே முனிசிபாலிட்டிங்கன்னா ஒம்பாயிரத்தி எழுநூற்றி பதிமூணுரூவா பஞ்சாயத்துனா நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா இது வந்து சார்ஜஸ் அடுத்து யுவர் லான் லேண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருக்கேன் இந்த எக்ஸல் சீட் வந்து நான் என்னுடைய சேனலில் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் வந்து கொடுத்துட்றேன் வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதில் போயிட்டு இந்த எக்ஸல் சீட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வேணுன்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க கன்வர்சன் டேபிள் இப்போ நீங்கள் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கீங்க இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கீங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு சேர்த்து வாங்கி ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பாருங்கள் கார்ப்பரேஷனில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரத்து முந்நூற்றி நாலு ரூபா பே பண்ணால் தான் அப்ரூவல் கிடைக்கும் இந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பி எஃப்டபிள்யூ அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் நீங்கள் கேட்டு வாங்கி வச்சுக்கணும் அதாவது சோல்டு பிளாட் ஃப்ரேம் ஒர்க் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நம்பர் ரொம்பவே முக்கியமானது அதே முனிசிபாலிட்டியில் நீங்கள் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ரூபா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸல் சீட்டில் இந்த எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இதில் போய்ட்டு நீங்கள் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வாங்குல அதை மட்டும் நீங்கள் என்டர் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ சார்ஜஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிடிசிபி சம்மந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் தகுப்புறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்